வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன். வெல்கம் டு செல்லம் சாய்ஸ். இன்னைக்கு நீங்கள் செல்லம் சாய்ஸ் சேனலில் பார்க்க போகிறது என்னோட 30 days ஹேர் க்ரோத் சேலஞ்சோட சக்ஸஸ் ஸ்டோரி தான். ஸோ இந்த ஸ்டோரி நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி செல்லத்துக்கு ஃபஸ்ட்டு முடி எப்படி இருந்துச்சு அப்படின்னு ஃபியூ கிளிப்பிங்ஸ் நான் உங்களுக்கு காட்டுறேன், பார்த்துட்டு வாங்க. அதுக்கப்புறம் இந்த ஹேர் க்ரோத் சேலஞ்சில் என்னென்னலாம் நான் பெனிஃபிட் அடைஞ்சேன் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஒன்று ஒன்றா ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது இந்த வீடியோ. நடுவில் நடுவில் நிறைய ஃபோட்டோகிராஃப்ஸ் வரப்போகுது. ஸோ நீங்கள் கேட்கலாம், நீங்கள் ஹேர் க்ரோத் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட முடி நிஜமாலுமே வந்து கம்மியாக இருந்துச்சா, இப்போ வளர்ந்துச்சா அப்படின்னு நான் வந்து அதுக்கும் எவிடன்ஸ் காட்ட போகிறேன். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான பிக்சர்ஸோட. எனக்கு இந்த 30 days ஹேர் க்ரோத் சேலஞ்ச் பண்ணதுனால நடந்த நன்மைகளையும் நான் சொல்ல போகிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக என்னை பற்றி தெரிஞ்சுக்கணும், என்னோடய ஹேர் வந்து எப்படி இருந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம சேனலில் நான் வந்து 5 types ஆஃப் ஹேர் பிரைடு வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன். நீங்களே வந்து போய் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ என்னோட ஹேரோட லென்த் என்ன இருந்துச்சு அண்ட் இப்போ இந்த வீடியோ பண்ணும்போது லென்த் இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த ஹேர் க்ரோத் சேலஞ்ச் நான் பண்ணி 3 months ஆச்சு. ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு மந்த்தே எனக்கு வந்து முடிஞ்சோடையுமே ஃபோட்டோஷூட் எடுக்கணும்னு ரொம்ப ஆசை தான். ஸோ அதுக்கப்புறம் அது அப்படி அப்படியே டிலே ஆகி இப்போ ஒரு 3 months ஆச்சு. நான் வந்து 3 months இடைவெளியில் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு யோசித்தேன். ஆனால் நம்ம ஹேரே என்னை பண்ண சொல்லி ரொம்ப மோட்டிவேட் பண்ணிடுச்சு. ஸோ அந்த அழகாக வளர்ந்த முடியை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, நீங்களும் பாருங்கள். இல்லை செல்லம் வந்து அவங்களா தான் வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்து அட்டாச் பண்ணி அப்படி சும்மா அளந்து விடுறாங்க அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, நீங்களே போய் என்றைக்கு நான் வந்து 5 types ஆஃப் ஹேர் பிரைடு வந்து அப்டேட் பண்ணினேன் அப்படின்னு பாருங்கள். அடுத்தது இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்கிற நம்மளோட யூ ஹேர் கட் அண்ட் ஸ்ட்ரெயிட் ஹேர் கட் நான் பண்ணியிருக்கிற வீடியோஸும் நம்மளோட சேனலில் நான் போட்டிருக்கேன். ரெண்டையும் பார்த்துட்டு நீங்களே கண்டுபிடிச்சி சொல்லுங்கள் உண்மையாலுமே எனக்கு முடி வளர்ந்துருந்துச்சு அப்படின்னா ஒரு கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. அப்புறம் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட மறக்காதீங்க. ஆஃப்டர் 30 days ஹேர் க்ரோத் சேலஞ்சுக்கு அப்புறம் என் முடி எவ்வளோ வளர்ந்துச்சு அப்படின்னு நீங்களே பாருங்கள். ஸோ இதுக்கு நடுவில் நான் இந்தியா போயிட்டு வந்துட்டேன். ஸோ வாட்டர் மாறியாச்சு, ஃபுட்டு மாறியாச்சு, நிறைய நாள் வந்து தூக்கம் இல்லை. ஆனாலும் 3 months அப்புறம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக என்னோடய முடி வந்து இன்னும் நல்லா லாங்காகவே இருக்குது. இந்த சேலஞ்சோட சக்ஸஸ் ஸ்டோரியில் சக்ஸஸோட பூரிப்பில் நான் இருக்கேன். ஸோ அந்த அப்படியே ஜோஷை வந்து மெயின்டைன் பண்ணி நான் அடுத்த ஒரு சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதையும் நீங்கள் பார்க்க மறக்காதீங்க, ஃபாலோ பண்ண மறக்காதீங்க. ஸோ அந்த சேலஞ்சுக்கு உங்களை எல்லாரையும் நீங்களும் வருவீங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு அந்த சேலஞ்ச் உபயோகமாக இருந்துச்சு அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். இந்த ஹேர் க்ரோத் சேலஞ்சை நீங்கள் எப்போ வேணாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். day 1 day 30 வரைக்கும் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் வந்து நம்ம சேனலை அப்டேட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ எல்லா வீடியோவையும் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். என்ன மாதிரியே நீங்களும் எல்லா பெனிஃபிட்டையும் அடையுங்க. டாடா, பாய் பாய்.